மாண்புமிகு சபாநாயகர் அவர்களே வணக்கம் தென்னாப்பிரிக்காவின் பிராந்திய பகுதியான போட்ஸ்வானாவில் கண்டறியப்பட்ட புதிய கொரோனா வைரஸ் வகை பி ஒன் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் பைவ் டூ நைன் தொடர்பாக அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த விஷயத்தை பற்றி இந்த அவையின் கனிவான கவனத்தை ஈர்க்க விரும்புகிறேன் புதிய வகை உருமாறிய கொரோனா தொற்றை சர்வதேச அளவில் கவலை அளிக்கும் அதிதீத ஆபத்துமிக்க வகையாக உலக சுகாதார அமைப்பு வகைப்படுத்தியுள்ளது மேலும் பெரிதும் உரிமாறிய வகையை ஓமிக்ரான் என பெயரிடப்பட்டுள்ளது கண்டறியப்பட்ட நாட்களில் இருந்து இந்த புது வகையான உருமாறிய வைரஸ் ஆஸ்திரேலியா இத்தாலி ஜெர்மனி நெதர்லாந்து பிரிட்டன் ஹாங்காங் மற்றும் பெல்ஜியம் ஆகிய நாடுகளில் பரவ தொடங்கியுள்ளது அறிவியல் அறிஞர்கள் ஓமிக்ரானை பற்றி குறிப்பிடும் பொழுது அவற்றின் ஸ்பைக்குகள் முப்பதற்கும் அதிகமாக இருப்பதால் மீண்டும் தோற்று ஏற்படும் அபாயம் இருக்கும் என்று எச்சரிக்கின்றன இவை டெல்டா வகையின் ஸ்பைக்குகளின் எண்ணிக்கையை விட இரண்டு மடங்கு அதிகமாக இருப்பது குறிப்பிடத்தக்கது புதிய கொரோனா வகையான ஓமிக்ரானை கண்டறியப்பட்ட நேரத்தில் இருந்து தென்னாப்பிரிக்காவின் சில பகுதிகளில் டெல்டா வகை மாறுபாட்டை விட விஞ்சி தற்பொழுது ஆதிக்கம் செலுத்தும் வகையாக மாறியுள்ளது என்பது பெரிதும் கவலைக்குரிய பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது இவை இந்தியாவிலும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் எனவே கோவிட் சூழலை பொறுத்தவரை அது முதல் அலையாக இருந்தாலும் சரி இரண்டாம் அலையாக இருந்தாலும் சரி எதிர்பார்க்கப்படும் மூன்றாம் அலையாக இருந்தாலும் சரி ஒன்றிய அரசு கையாண்ட விதம் ஆக்கப்பூர்வமாக இல்லாமல் மாறாக தாமதமான எதிர்வினையாக இருந்து வருகிறது கோவிட் தொற்று முதல் கட்ட தொடக்கத்தில் இருந்தே அரசின் செயல்பாடு மக்களுக்கு அதிதீத குழப்பத்தை உண்டாக்கியது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஆரம்ப கட்டமான ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் விமான நிலையத்தில் நோய் கண்டறியும் பணிகள் முறையாக செயல்படவில்லை மற்றும் பயண ஆலோசனை வழங்குவதிலும் குழப்பம் காணப்பட்டது திடீரென்று பிரதமர் அவர்கள் தொலைக்காட்சிகளில் தோன்றி இருபத்தி ஓரு நாட்கள் ஊரடங்கு அறிவிப்பை பெரும் நான்கு மணி நேர கெடுவுடன் அறிவித்தார் இவற்றில் எந்த ஒரு முன்னெச்சரிக்கை தயாரிப்பும் இல்லாமல் குடிமக்களுக்கு அறிவித்தார் மேலும் இந்த இருபத்தி ஒரு நாட்கள் ஊரடங்கில் மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினார்கள் முதல் கட்டத்தில் முழு உடல் பாதுகாப்பு உபகரணங்கள் என்று சொல்லப்படும் பிபிஇ பாதுகாப்பு கவசங்களாகிய முகக்கவச பற்றாக்குறை இருந்தது அனைவரும் அறிந்ததே இப்பற்றாக்குறைக்கு காரணம் கூட்டாட்சி தத்துவத்தை பொருட்படுத்தாமல் மாநிலங்களின் உரிமையில் தலையிட்டதில் வந்த விளைவே ஆகும் ஏனெனில் இந்திய அரசியல் அமைப்புச் சட்டத்தில் சுகாதார பிரிவு மாநிலங்களின் அதிகாரங்களின் கீழ் வருகிறது ஆனால் இவற்றை பொருட்படுத்தாமல் ஒன்றிய அரசு மட்டும்தான் முகக்கவசங்கள் பிபிஇ மற்றும் பிற பொருட்களை கொள்முதல் செய்ய முடியும் என்ற நிலை இருந்தது மாறாக மாநில அரசுகளும் கொள்முதல் செய்திருக்க வேண்டும் ஆரம்ப கட்டத்தில் மருத்துவர்கள் மற்றும் முன்கள பணியாளர்களுக்கு வழங்கப்பட்ட உபகரணங்கள் குறிப்பாக பாதுகாப்பு உடைகள் தரமான தரத்தில் இல்லை இவற்றை வைத்துதான் கோவிட் தொற்றை எதிர்த்து நாம் போரிட்டோம் தற்போதைய அரசாங்கம் மிகவும் தாமதமாகத்தான் இந்தியாவிற்கு தேவைப்படும் பிபிஇகளை மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதை நிறுத்தியது பாராளுமன்ற உள்ளூர் தொகுதி மேம்பாட்டு திட்டம் எனப்படும் எம்பி லாட்ஸ் நிதியை பற்றி அனைத்து உறுப்பினர்களும் தங்கள் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மற்றும் தொகுதிகளுக்கு கொரோனா காலத்தில் தேவையான நலத்திட்டங்கள் செய்யலாம் என்று எண்ணியிருந்த வேளையில் ஒன்றிய அரசு தன்னிச்சையாக முடிவெடுத்து எம்பி லாட்ஸ் நிதியை இரண்டாண்டுகளுக்கு ரத்து செய்தது அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் அவர்களின் தொகுதிகளின் தேவைக்கேற்ப சீராக எம்பி லாட்ஸ் நிதியை கொரோனா காரணத்திற்கு வழங்கியிருக்கலாம் அரசாங்கம் எங்கள் தொகுதியின் நிதியை மக்கள் நலனிற்காக எடுப்பதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை ஆனால் மாறாக இந்த நிதி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஏன் ஒவ்வொரு தொகுதிக்கும் பயன்பட்டிருந்தால் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் இப்போது தன்னிச்சையாக எடுக்கப்பட்ட நிதியின் நிலை மற்றும் அது எந்த குறிப்பிட்ட நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்பட்டது என்பது எங்களுக்கு தெரியாது இந்தியா பாகிஸ்தான் இடம்பெயர்வு அவலத்திற்கு பிறகு கொரோனா காலத்தில் ஏற்பட்ட புலம்பெயர்வு தொழிலாளர்களின் வெளியேற்றம் தேசத்தின் மிகப்பெரிய இடம்பெயர்வாக பார்க்கப்படுகிறது நூற்று கணக்கான மற்றும் ஆயிரக்கணக்கான புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தனியாக விடப்பட்டனர் மேலும் அவர்கள் பல மைல்கள் நடைபயணமாக சென்றது மிகுந்த சோகத்திற்குரிய சம்பவமாக அமைந்தது இதில் சிறு குழந்தைகள் மற்றும் பெண்களும் இருந்தது வேதனைக்குரிய விஷயம் இந்த தருணத்தில் ஒன்றிய அரசாங்கம் என்ன செய்தது பிரதமர் என்ன செய்து கொண்டிருந்தார் பிரதமர் வாத்துகளுக்கு உணவு அளிப்பதை பார்க்க முடிந்தது பிரதமர் மைல்களுடன் இருக்கும் புகைப்படத்தை பார்க்க முடிந்தது ஆனால் அவர் சாமானியர்களின் சோகங்களை பார்க்கவில்லை அவர்களின் உணவு தேவையை கவனிக்கவில்லை மொத்தமாக சாமானியர்கள் தனித்து விடப்பட்டனர் நமது நாட்டின் குடிமக்களை பாதுகாப்பது அரசின் அடிப்படை கடமை அல்லவா இது அரசாங்கத்தின் முக்கிய பங்கு அல்லவா இந்த அரசாங்கம் ஜனநாயகத்தை பற்றி என்ன புரிதல் கொண்டிருக்கிறது ஆறு மாத கால ஊரடங்கில் நீங்கள் என்ன செய்து அரசாங்கம் குடிமக்களை தனித்து விட்டதை தவிர கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு சலுகைகள் வழங்கப்பட்டன ஆனால் அமைப்பு சாரா துறை பற்றிய நிலை என்ன நடைபாதை வியாபாரிகளின் பற்றிய நிலை என்ன முடித்திருத்துபவர்களின் பற்றிய நிலை என்ன ஓட்டுநர்களின் பற்றிய நிலை என்ன உணவகங்களை பற்றிய நிலை என்ன பயணிகளின் முகமை நிறுவனங்களின் பற்றிய நிலை என்ன இவர்களை ஊரடங்கு காலத்தில் கவனித்துக் கொண்டவர்கள் யார் இவர்களுக்கு அரசாங்கத்திடம் இருந்து எந்த ஒரு தார்மீக மற்றும் நிதி ஆதரவும் வழங்கப்படவில்லை நிதி உதவியானது சாரண மக்கள் தொடங்கி மருத்துவர்கள் செவிலியர்கள் சுகாதார பணியாளர்கள் அவசர வாகன ஓட்டுநர்கள் மருத்துவ உதவியாளர்கள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் ஊரடங்கு காலத்தில் நாட்டை கவனித்துக் கொண்டிருந்த காவல்துறையினர் போன்ற யாருக்கும் உதவி வழங்கப்படவில்லை ஊரடங்கு காலங்களில் கொரோனாவால் ஏற்பட்ட மருத்துவர்களின் மரணங்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டு மற்றும் அவற்றை பற்றிய உண்மை நிலை சரியாக தெரியப்படுத்தப்படவில்லை ஏனென்றால் இந்திய மருத்துவ சங்க தரவுகளுக்கும் ஒன்றிய சுகாதார அமைச்சகத்தின் இறப்பு தரவுகளுக்கும் இடையில் பெரிய வேறுபாடுகள் காணப்பட்டன இதுவும் அரசாங்கத்தின் தோல்வியாக பார்க்கப்படுகிறது கடந்த குளிர்கால கூட்டத்தொடரின் போது கிட்டத்தட்ட அனைத்து உறுப்பினர்களும் இரண்டாவது அலை வரப்போகிறது என்று பல முறை எச்சரித்த போதிலும் அரசாங்கம் எங்களின் நியாயமான குரல்களுக்கு செவி சாய்க்கவில்லை மேலும் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நான் உறுப்பினராக இருக்கும் சுகாதாரம் நிலைக்குழுவின் அறிக்கையில் ஆக்சிஜன் மற்றும் வெண்டிலேட்டர் தட்டுப்பாடு ஏற்படும் என்று அதற்கு உடனடியாக அரசாங்கம் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும் நாங்கள் அரசுக்கு எச்சரித்திருந்தோம் ஆனால் யாருடைய கோரிக்கையும் அரசாங்கம் கண்டுகொள்ளவில்லை இறுதியில் நடந்தது நாம் அறிந்ததே சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் முதல் அலையில் முகக்கவசம் பிபிஇ உபகரணங்கள் மற்றும் கிருமி நாசினிகள் பற்றாக்குறையாக இருந்தது இரண்டாவது அலையில் ஆக்சிஜன்கள் மற்றும் வெண்டிலேட்டர்கள் பற்றாக்குறையாக இருந்தது இரண்டாவது அலை முதல் அலையை விட மிக தீவிரமாக தாக்கியது அவை இளைஞர்களை கூட விட்டு வைக்கவில்லை இதனால் அனைத்து குடும்பங்களும் பாதிக்கப்பட்டன இந்தியாவில் உள்ள அனைத்து குடும்பங்களிலும் கொரோனாவின் பாதிப்பு வெளிப்படையாகவே தெரிந்தது குடும்பங்களின் உறவினர்களில் குறைந்தது ஒருவராவது இறந்திருக்கும் செய்தி கேட்ட வண்ணம் இருந்தது ஆனால் தமிழ்நாட்டின் இரண்டாம் அலையின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் திராவிட கொள்கைகளோடும் சித்தாந்தங்களோடும் திமுக ஆட்சிக்கு வந்தது பெரியாரின் கனவோடு அண்ணாவின் திட்டத்துடன் கலைஞர் கருணாநிதியின் தொலைநோக்கு பார்வையுடன் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் மக்கள் சார்ந்த திட்டங்கள் கடைசி கிராமம் வரை செயல்படுத்தப்பட்டது தமிழகத்தில் ஒரு உள்ள ஒட்டுமொத்த அரசு இயந்திரமும் இரண்டாம் அலையை கட்டுப்படுத்துவதில் கவனம் செலுத்த பணிக்கப்பட்டனர் மேலும் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் நான்காயிரம் வழங்கப்பட்டதனால் அனைத்து தரப்பட்ட குடும்பங்களின் குறைந்தபட்ச பொருளாதார பாதிப்பை குறைக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுத்தது ஆக்சிஜன் உற்பத்தி பற்றாக்குறையை சரியாக திட்டமிட்டு அரசாங்கத்தின் முன் முயற்சியினால் இப்போது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் குறைந்தது இரண்டு ஆக்சிஜன் உற்பத்தி நிலையங்கள் உள்ளன அதேபோல மருத்துவமனை படுக்கையை பொறுத்தவரை சுமார் முன்னூறு முதல் ஆயிரம் படுக்கைகள் வரை ஆக்சிஜன் வசதியுடன் உருவாக்கப்பட்டு பயன்பாட்டில் உள்ளது அது மட்டும் இல்லாமல் முன்கூட்டியே மூன்றாவது அலை எச்சரிக்கை நடவடிக்கையாக கூடுதல் படுக்கைகளும் தயார் நிலையில் உள்ளன அடுத்தபடியாக ஒன்றிய அரசு தடுப்பூசி வழங்கும் திட்டத்தை பார்த்தால் அவற்றில் ஒரு பெரிய குழப்பத்தை காண முடிகிறது முதலில் முன்கள பணியாளர்களுக்கு மட்டும் தடுப்பூசிகள் இலவசமாக வழங்கப்படும் என்று அரசாங்கம் அறிவித்தது பின்னர் வற்புறுத்தலின் பேரில் அவை அறுபத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்ட நபர்களுக்கு இலவசம் என்று கூறப்பட்டது பிறகு மாநிலங்களே தடுப்பூசிகளை கொள்முதல் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டது இறுதியில் உச்சநீதிமன்றம் தலையீட்டின் விளைவாக தடுப்பூசிகள் அனைவருக்கும் இலவசமாக வழங்கப்படும் என்று முடிவெடுக்கப்பட்டது தமிழக அரசு தடுப்பூசிகள் செலுத்திய விதத்தை உதாரணமாக எடுத்து கொண்டால் தமிழகம் முழுவதும் வாரத்திற்கு ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட தடுப்பூசி முகாம்கள் சிறத்தன்மையுடன் நடத்தப்பட்டன தமிழகத்தில் தனியார் மருத்துவமனைகளில் கூட இலவச தடுப்பூசிகளை வழங்குவதற்கு அரசு ஏற்பாடு செய்தது இதனால் அரசு மருத்துவமனையில் மட்டும்தான் இலவச தடுப்பூசி போட்டுக் கொள்ள முடியும் என்ற நிலை இல்லாமல் தனியார் மருத்துவமனைகளிலும் தடுப்பூசி போட வழிவகை செய்யப்பட்டது செங்கல்பட்டு ஹெச்பிஎல் தடுப்பூசி மைய வளாகம் ஏற்கனவே நிறுவப்பட்டு செயல்பாடு இல்லாமல் உள்ளது மேலும் அவற்றை மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டி எங்கள் முதல்வர் அவர்கள் தொடர்ந்து ஒன்றிய அரசை கேட்டுக் தமிழக அரசே இந்த வளாகத்தை எடுத்து நடத்தும் என்ற ஆலோசனையும் அளித்துள்ளார் ஆனால் இன்று வரை ஒன்றிய அரசு செவி சாய்க்கவில்லை மக்களை தேடி மருத்துவம் போன்ற திட்டங்கள் வளர்ந்த நாடுகளில் கூட கேள்விப்படாத திட்டங்களை தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன சாமானியர்களின் வீடுகளுக்கு சென்று அவர்களுக்கு மருத்துவம் அளிக்கப்படுகிறது அதனுடன் முப்பது நாட்களுக்கான மருந்துகளும் கொடுக்கப்படுகிறது நீரிழிவு மற்றும் ரத்த அழுத்தம் போன்ற நோய்களின் சிகிச்சைகள் கூட சாமானியர்களின் இல்லங்களை தேடி கொடுக்கப்படுகிறது தமிழ்நாடு சுகாதாரத்தில் சிறந்த முன்னுதாரணமாக திகழ்ந்து வருகிறோம் இதை இந்தியா முழுவதும் செயல்படுத்தினால் பெரிய மாற்றங்கள் வரக்கூடும் எங்கள் முதல்வர் நாளுக்கு நாள் அவரின் செயல்களால் அளவுகோலை உயர்த்திக் கொண்டே இருக்கிறார் இதனால் தலைசிறந்த மாநிலமாக தமிழகம் மீண்டும் மாறிக்கொண்டிருக்கிறது திமுக ஆட்சிக்கு வந்து இருநூறு நாட்களுக்கு மேல் ஆகியுள்ளது முதல்வர் அவர்கள் மக்களின் எதிர்பார்ப்புகளை மிஞ்சி செயல்படுகிறார் இவற்றை ஊர்ஜிதம் படுத்தும் வகையில் மக்கள் வாக்கெடுப்பு மூலம் மாநிலங்களின் சிறந்த முதலமைச்சர்களுக்கான தர வரிசையில் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் முதல் இடத்தில் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் பல தரவரிசைகளில் தமிழகமும் முதல் மாநிலமாக உயர்ந்துள்ளது கோவிட் காலத்தில் நடந்த விவசாயிகளின் உரிமைக்கான போராட்டங்களில் எழுநூறு பேரை இழந்துள்ளோம் என்பதை இங்கே குறிப்பிட கடமைப்பட்டுள்ளேன் இழந்த எழுநூறு உயிர்களுக்கு உரிய இழப்பீட்டு தொகையை வழங்க வேண்டும் என்று நான் ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறேன் மேலும் விவசாய சட்டங்களை ரத்து செய்ய பாடுபட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் குறிப்பாக பஞ்சாப் விவசாயிகள் மற்றும் அச்சட்டங்களை எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றியதற்காக தமிழக அரசுக்கும் உள்ளபூர்வமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இவற்றில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் என்னவென்றால் அரசாங்கத்தின் எதேச்சிகாரத்தை விட மக்களின் நியாயமான போராட்டம் மிகவும் வலிமையானது மற்றும் அதிக ஆற்றல் கொண்டது இதனால் மக்களின் உண்மையான கோரிக்கைக்கு எதிராக வரம்பற்ற அதிகாரங்கள் அடிபணிய நேரிடும் இதுவே இந்திய ஜனநாயகத்தின் ஆன்மா நன்றி